ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க மேடம். டைபஸ்ட் செனோ கவுன்சிலிங் எப்போ மேடம் நடக்கும்? மேடம் இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் சொல்லலை மேடம். லாக்டவுன் முடிஞ்சால் தான் சொல்லுவாங்க மேடம். இந்த மாதமும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அதை பற்றி. ஓகே, இவ்வளோ நாள் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் விட்டாதான் சொல்லி சொன்னீங்க. இப்பயும் அதே தான் மேடம். டிரான்ஸ்போர்ட் இல்லைல்ல, இப்பயும் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் இல்லைன்றதுக்காக இப்ப அங்க வந்து எதுவும் இல்லாம இப்ப மத்ததுக்கெல்லாம் போஸ்டிங் இப்ப ஜேஏக்கெல்லாம் போடுறாங்கல்ல மேடம். புதன்கிழமை கால் பண்ண சொல்லிருந்தாங்க. அதான் சரி, கொண்டு நாங்க வந்து மேல பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அபிஷியலாவும் இன்னும் எதுவும் சொல்லாதனால அதான் மேடம் போன் பண்ணி கேக்குறோம். போடுங்க மெயில், கண்டிப்பா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை மேபி பழைய மெயிலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இப்ப திரும்ப போடுங்க. அப்புறம் தான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்புறம் ஏதோ பெட்டிஷன் போட்டோன்ற மாதிரி சொன்னாங்க மேடம். போட்டு அவங்க வந்து ஃபார்வர்டட் டு டிஎன்பிஎஸ்சி மட்டும் சொன்னாங்களாமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. சரி, எங்களுக்குமே நாங்க நிறைய டைம் போன் பண்ணி யாராவது கேட்டாலும் வெப்சைட் செக் பண்ணுங்க, வெப்சைட் செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சொல்றாங்களே, நாங்களும் போன் பண்ணி நீங்க கேக்குறீங்க, உடனே நாங்களும் செக்ஷனுக்கு கேக்குறோம். இந்த மாதிரி கால்ஸ் வந்தா நாங்க என்ன மேடம் பதில் சொல்றது? இப்பதைக்கு டிசிஷன் எதுவும் குடுக்கல, கவர்மெண்ட்ல ஆர்டர் பண்ணல எங்களுக்கு. கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ அப்புறம் தான் இவங்க பண்ணுவாங்க. நம்மளா தனியா வந்து எடுக்க முடியாது இது. அதனால வந்து இன்னும் இத பத்தி எதுவும் முடிவு எடுக்கல, வெப்சைட்ல போடுவாங்க இதான் சொல்ல சொல்லிருக்காங்க. நானும் என்ன பண்றது சொல்லுங்க, அதுதான் சொல்றானோ. அதான் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் ஏதாவது வேணும், இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணா மெயில் போடுங்க. மெயில் போட்டீங்கன்னா 3 days வந்து செக்ஷன்ல இருந்தே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதான் மேடம், மெயில் நாங்க பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டோம், பண்ணி சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் இப்ப நாங்க போன் பண்ணி கேக்குறோம். நாங்க பண்ணியாச்சு, மெயில் எல்லாம் பண்ணியாச்சு. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு அபிஷியலா அந்த வெப்சைட்ல விடுங்க, எப்போ எதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனாலதான் மேடம் இப்ப நாங்க வந்து கேக்குறோம் கால் பண்ணி. இந்த மந்த் உண்டிருக்கா, நெக்ஸ்ட் மந்த் கால் பண்ணி பாருங்க, என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்க்கலாம். ஓகே மேடம். ஏனா போன வீக் கால் பண்ணதுக்கு இந்த வீக் நாங்க ஏதாவது கண்டிப்பா சொல்லுவோம்னு சொன்னாங்க, அதான் இந்த வீக் நாங்க கால் பண்ணோம். இந்த வீக்கும் ஒன்னும் தெரியலன்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே மேடம். நிறைய பேர் எல்லாத்துக்குமே இது வந்து அத்தியாவசியமா தானே இருக்கு, ஏன்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்றோம்ல மேடம் எல்லாருமே, அதனாலதான் கால் பண்ணி கேக்குறோம் மேடம். சரிங்க மேடம், வெயிட் பண்ணுங்க. ஆ ஓகே மேடம், தேங்க்யூ.